அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போவது திருமந்திர முதல் பகுதி உபதேசம் 6வது பாடல். மலங்கள் 5 என மாற்றி அருளி தலங்கள் 5 அச்சதாசிவம் ஆன புலங்கள் 5 அப்பொதுவினுள் நந்தி நலங்கள் 5 உள்நயந்தான் அறிந்தே என திருமூலர் கூறுகின்றார். இதற்கு விளக்கம் காண அவர் முதலில் சொல்லுகின்ற அந்த 4 வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். மலங்கள் 5, தலங்கள் 5, புலங்கள் 5, நலங்கள் 5 என சுட்டுகின்றார். 5 சொல்லியிருக்கின்றார். பொதுவினுள் நந்தி என்பது இறைவனை சுட்டும் சொல், அதை நாம் முன்பே அறிந்திருக்கின்றோம். உள் நயந்தான் அறிந்தே என கூறுகின்றார். உள்ளத்துக்குள் விரும்பி இருக்கின்ற இறைவன், நம்முடைய உள்ளத்துக்குள் தானே விரும்பி இருக்கின்ற நம் இறைவன் என்ற அர்த்தம். விரும்பி இருந்து இறைவன் நமக்குள் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இங்கு விளக்குகின்றார். அதனை இப்பொழுது நாம் பார்ப்போம். மலங்கள் 5 என்று சொல்லும்போது ஆணவம், கண்மம், மாயை, சஞ்சிதம், பிராரத்தம். இப்போ ஆணவம் என்பதையும் முதல்ல பார்த்திருக்கிறோம். இறை அச்சம், இறைவனுக்கு பணிந்து பயந்து இறை அச்சத்தோடு இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதிலிருந்து வெளியே வந்து பெருமைக்காக செய்யறது ஆணவம் பார்த்தோம். கண்மம் அப்படின்னாக்க ஞானமுள்ள காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அறிவை கொண்டு செய்யறதுன்னு பார்த்துட்டோம். மாயை அப்படின்றது மனதில் இருக்கின்ற, மனதில் இறைவன் காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு கற்பனைக்குள் சென்று செய்வது என பார்த்திருக்கின்றோம். சஞ்சிதம் என்றால் மிகப்பெரிய கேடு, தனக்குத்தானே தேடிக்கொண்ட கேடு. அந்த கேடுகள் எல்லாத்தையும் நம்ம சுமந்துக்கிறது நம்மளால முடியாதுன்றத அங்கே சுட்டி காட்டுறார் திருமூலர். பிராரத்தம் அப்படின்னு சொன்னாக்க கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச செயல்கள் நம்முடைய உள்ளத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மனம் உள்ளத்தை சார்ந்திராமல் கடந்த கால நிகழ்வையே நினைத்து கொண்டிருப்பதால் வாடி வதங்கி பலமிழந்து போகின்றதே. அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. அந்த பழைய கால நினைவுகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தையும் திருமூலர் சுட்டி காட்டுகின்றார். மனம் வலிமை பெற வேண்டும். கடந்த கால நினைவுகளிலிருந்து நாம் வெளிவந்தே ஆக வேண்டும். நமக்கு நாமே தேடிக்கொண்ட பிணைகள் எல்லாம் அறுத்தெறியப்பட வேண்டும். கற்பனையில் நமக்கு வாழ்க்கை இல்லை, உள்ளத்து காட்சியில் தான் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது. ஞானத்தை கொண்டுதான் நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும். இறை அச்சத்தோடு வாழ்ந்தோமே என்றால் பெருமைக்குரிய காரியங்கள் எல்லாமே போய்விடும். இறைவனுக்கு ஏற்ற இறை அடியார்களாகவே இருந்து இறை சித்தத்தின்படி வாழுகின்ற மிகச்சிறந்த மனிதர்களாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை நிறைவு பெறும், இப்படி வாழ வேண்டும். இதனை அங்கே சுட்டி காட்டுகின்றார். தலங்கள் 5 என சொல்லும் போது நம்முடைய உடற்கூறுகளை அவர் எப்படி பகிக்கின்றார் என நாம் பார்த்தோம் என்றால் உள்ளம், மனம், உயிர், உயிரோட்டம் பெற்று கொண்டிருக்கின்ற உள் உறுப்புகள், இவைகளை அடங்கிய ஒட்டுமொத்த நமது உடல். இந்த 5 தளங்களிலும் இறைவன் தன்னுடைய உயிரோட்டத்தை பாய்ச்சி கண்ணுக்கு பார்க்க முடியாதவனாக இருந்து முழுக்க நமக்குள்ளிருந்து பராமரிக்கிறான் என்பதை சுட்டி காட்டுகின்றார். இதனை நாம் மறந்து போகவே கூடாது. நமக்குள் இருந்துதான் இவ்வளவு காரியங்களும் நிகழ்கின்றன என்பது. அப்போ இந்த தீமைகளை எல்லாம் அறுத்தறிந்துவிட்டு நம்மின் நன்மைகளுக்குள் நம்மை வழிநடத்துகின்ற அதே இறைவன் அப்படியே தொடர்ந்து வழிநடத்துவதற்காக நம்மை உலகம் முழுக்க சாட்சியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மகாசக்தியாக நமக்குள்ளேயே இருந்து வழிநடத்தக்கூடிய இறைவனாக இருப்பதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
அதே போல புலங்கள் ஐந்து என சொல்லுகின்றார். புலம் என்றால் நிலம் என்று அர்த்தம் இருக்கின்றது. அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என பகுக்கப்பட்ட நிலமாக இருந்தாலும் சரி, அதனை உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நிலப்பரப்பின் எல்லா பகுதிகளிலும் இருக்கின்ற மக்கள், அந்த மக்களுடைய உள்ளம், மனம், உயிர், மனதால் இயக்கப்படுகின்ற அந்த உள் உறுப்புகள் நம்முடைய வாழ்க்கை சுகப்பட, நம்முடைய உடலானது மிக செம்மையாக நோயின்றே இருக்க வேண்டும் என்ற அந்த தலங்களிலே, அந்த புலங்களிலே இறைவன் அமர்ந்து முழுமையாக ஆட்சி செய்கின்றவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதனை அங்கே இறைவனுடைய செயல்களாக நமக்கு திருமூலர் சுட்டிக்காட்டுகின்றார். அப்போ நாம் இங்கிருந்து விடுவிக்கப்படுகின்றோம். எல்லா உலகம் முழுக்க இருக்கின்ற மக்களுடைய உள்ளத்திலிருந்து இறைவன் செயலாற்றுவதை அங்கு சுட்டு காட்டுகின்றார். நலம் ஐந்தான் என சொல்லுகின்றார். அப்போ இங்கேயும் உள்ளமும் நலமாக இருக்க வேண்டும், மனமும் நலமாக இருக்க வேண்டும், மனதிற்கு கட்டுப்பட்ட உள்ளுறுப்புகள் நலமாக இருக்க வேண்டும், உயிர் நல்லபடியாக இருக்கணும், இவைகளை கொண்ட உடலும் நல்லபடியாக இருக்கணும். இதற்கு உயிரோட்டம் நமக்கு கட்டாய தேவை. அந்த உயிரோட்டம் இறைவனால் மட்டும்தான் இயக்க முடியும், அதில் குறைவில்லாமல் பார்த்துக்க முடியும். அதுக்காக இறைவன் நமக்குள்ள இருந்து விரும்பி இருந்து நம்மை மிகவும் சீரும் சிறப்புமாக பாதுகாக்கக்கூடியவனாகவே இருக்கின்றான் என்பது திருமலருடைய கூற்று. எனவே எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவித்து இந்த உலகத்திலே தீமைகளை அகற்றுகின்ற வழிகாட்டிகளாக நாம் வாழ்ந்து நாம் நம்முடைய வாழ்வை நிலைபெற செய்ய இறை சித்தத்தோடு நம்முடைய இந்த வாழ்வின் அடுத்த படிக்கட்டுக்கு நாம் கடந்து செல்வோம். நன்றி, வணக்கம்.